வணக்கம். தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொரோனா ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக நடைபெற்றது. சென்னை அடையாறில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மன்றத்தின் தேசிய துணைத் தலைவர் பால்சன், மாநில செயலாளர் ஷைன் ராஜகுமார், மாநில துணைத் தலைவர் குருசாமி, சங்கர், சரண் குமார், மாநில துணை செயலாளர் ஷாதுபேஷ், குணா, கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், சிறு பத்திரிகையாளர்கள், அப்பகுதியைச் சேர்ந்து பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. வணக்கம். தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தென்னிந்திய பத்திரிகையாளர்களுக்கு சுமார் 50 குடும்பத்திற்கு ஒரு 15 வகையான மளிகை பொருட்கள் மற்றும் அரிசி மற்றும் அனைத்து உபகரணங்களும் எங்களுடைய தென்னிந்திய பத்திரிகையாளர் அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களுடைய தலைமையில் வழங்கப்பட்டது. மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருமை அண்ணன்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கூடுமானவர்களையும் ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து களப்பணியில் செய்கிறதுல பத்திரிகையாளர்களும் ஒரு முக்கியமானவங்க. ஏன்னா அவங்களும் தினமும் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே வந்து எந்தெந்த நியூஸ் நடக்குது அது எல்லாமே எடுத்து அவங்க போடலைன்னா மக்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க, எந்தெந்த இடத்துல மக்கள் வந்து வாழ்வாதாரம் இழக்கிறாங்க, இந்த தினமும் வந்து தினக்கூலியில் இருக்கிற வந்து இந்த பெயிண்டிங் பெயிண்ட் வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, இது போன மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, ஆதரவற்றோர் எங்கே இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே நம்முடைய அரசாங்கத்துக்கு காமிக்கிறவங்களே வந்து நம்முடைய பத்திரிகையாளர் தான். அதுக்காக பத்திரிகையாளர்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கத்தில் வந்து நிறைய உதவிகள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி வந்து இவர் நம்மளுடைய தளபதி MK Stalin அவர்கள் களப்பணியாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து 5000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரத்தில் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் ஏதாவது அங்கே களப்பணி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். என்னுடைய பேர் வந்து KR குணசேகரன் என்கின்ற குணா. நான் வந்து இந்த தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கேன். தலைமை தாங்கி கொடுத்துட்டு போன எங்களுடைய மூத்தவர், எங்களுடைய சங்கத்தினுடைய முன்னோடி, தேசிய துணைத் தலைவர் பால்சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.